ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலில் இருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ நான் பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம நம்ம இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி செய்ய போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல பால் ஏடையெல்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது மாதிரி ஏடை கிடைக்கும் ஸோ இந்த ஏடையெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் சேர்த்தி வச்சுக்கலாம் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இந்த ஏடை ஸோ இதை எடுத்து ஒரு பாக்ஸில் நீங்கள் சேர்த்தி வச்சுக்கலாம் ஸோ அந்த ஏடை பாலில் மட்டும் இல்லை நம்ம தயிரில் போட்டு அந்த தயிருக்கு மேலே இருக்கிற அந்த ஏடையை ம ஏடையை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டெய்லியும் டீ டீ போடுவோம் அந்த டீ போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பால் காய வச்சு ஏடையை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் ஏடையில் எடுத்தாச்சு ஸோ தயிர் போட்டிருக்கிறேன் தயிருக்கு இருக்கிற மேலேயும் இது மாதிரி ஏடையை மட்டும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நான் டெய்லியும் எடுத்து ஒரு டூ வீக்ஸுக்கு நல்லா சேர்த்தி வச்சுருக்கேன் ஆடையெல்லாம் நீங்கள் நிறைய ஏடை சேர்த்தணுன்னா இதை எடுத்தோடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட நீங்கள் டெய்லி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் இந்த ரெண்டு கப்லையும் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஆடை ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம சிலுப்பி வெண்ணெய் எடுக்க போகிறோம் ஸோ நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முக்கியமாக தேவை வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் தண்ணி இந்த அளவுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஸோ கப்புலேருந்து பாதி அளவுக்கு நான் மிக்ஸியில் சேர்த்திக்கிறேன் மிக்சியில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் ஆட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து மிக்ஸி நல்லா ஃபில் ஆகிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஸ்பீட்லேயே வச்சு நம்ம அரைக்கணும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் அரைக்கக்கூடாது பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம அரைச்சிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் ஜில் வாட்டர் யூஸ் பண்ணாமல் பச்சை தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி தண்ணி விட்டு விட்டு அரைச்சிட்டே இருக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு விட இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு டெக்ஸ்சரை பார்த்தாவே தெரியும் மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருச்சு நல்லா பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த வெண்ணெயை வெண்ணையை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நான் நல்லா வந்து ஜில்லன்னு இருக்கிற தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வெண்ணெய் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் தான் பண்ணணும் ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் அது எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி நான் சேர்த்திக்க போகிறேன் எடுத்து நம்ம ஜில் வாட்டர் யூஸ் பண்ணி அரைக்கும் போது தான் இதுமாரி நம்மளுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும் நல்லா வந்துட்டு உருண்டை பிடிக்க முடியும் ஸோ எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி சேர்த்துக்கலாம் இது மாதிரி அதுக்குள்ளேயெல்லாம் நல்லா மோர்லாம் இருக்கும் இது மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம புளிய புளிய மோர் வந்து உள்ளே இருக்கிறது வெளியே வரும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம் பட்டர் நெய் கடையில் வாங்குறத விட இது மாதிரி வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி சப்போஸ் உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்லேயும் ஹேண்ட் மிக்சர் இருக்காது அதனால தான் நான் இன்றைக்கி மிக்ஸிலேயே செஞ்சு காட்டுறேன் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கோல்டான தண்ணியில் சேர்த்துறலாம் இதை அவ்வளோதான் நம்மளோட வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி ஸோ பால் இருக்கிற ஆடியை எடுத்து நம்ம வெண்ணெய் செஞ்சாச்சு ஸோ நீங்கள் வெண்ணையை யூஸ் பண்ணணுன்னா இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி அந்த பாதி கப்பில் இருக்கிற ஏடையில் தான் இவ்வளோ வெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ மீதி இருக்கிற ஏடையிலையும் இதே மாதிரியே நம்ம வெண்ணெய் செஞ்சு எடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் மேட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே நல்ல எல்லோ ஈஷாக இருக்குது அன்சால்டெட் பட்டர் இது ஸோ மீதி அந்த நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற மோரை வந்து வெளியே ஊற்றிடுங்க ஏன்னா அது ரொம்ப பழசு ரெண்டு வாரமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆடை எல்லாத்தையும் சிலுப்பி இவ்வளோ வெண்ண எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் வந்து பாதி வந்து பழைய பட்டர் இருந்தது அது கூடயே நான் பாதி புதுசாக இப்போ நம்ம ரெடி பண்ண பட்டரையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அளவுக்கு நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாத்தையும் ஒரு கடாய்க்கு சேஞ்ச் பண்ணி நம்ம நெய்யை காய்ச்சிடலாம் நம்மளுக்கு பட்டர்லேருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு தனியாகவே செப்பரேட் வீடியோ இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதீங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் நான் இதை டீடைல்டாக நம்ம நெய் காய்ச்சறது எடுக்கலை வீட்லேயே பசு நெய் எப்படி காஞ்சிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் கடைசியாக முருங்கை இலை இல்லாட்டி கருவேப்பிலை சேர்த்து நெய்யை ஆஃப் பண்ணி இறக்கிருங்க நம்ம அப்போ தான் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கை இலையோட ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் நம்மளோட பசு நெய் ஹோம் மேட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு ரெசிப்பியோட வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ